தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உயர்த்தும் கொடிகள் உன்னதாகவும் தொடரும் வாழ்க்கை தொலையாதிருக்கவும் உன்னை உனக்கு உறுதியாய் உணர்த்தவும் எவ்வளவு பலவீனமாய் என் குரல் கேட்டாலும் கவனி, நாம் பேசியாக வேண்டும் என்கிறார் மக்கள் பாவலர் இம்மண்ணின் மைந்தர். அந்த ஈழக்கரையின் மேல் தனி அக்கறை கொண்ட எங்கள் கீழக்கரைக்காரர் ஐயா இன்குலாப் அவர்கள், என்ன கொடியை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும்? இதனால் வரையில் நாம் உயர்த்தி பிடிக்கின்ற கொடிகள் யாருக்கானது, யாருடையது? என்ன அரசியல் சித்தாந்தத்தை இந்த நிலத்திலே மக்களாகிய நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம்? அந்த அரசியல் யாருக்கானது, அந்த அரசியலை யார் முன்னெடுப்பது என்பது குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த மண்ணில் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் புலிக்கொடியை உயர்த்தி பிடித்து நிற்கின்றோம். எதற்காக நாங்கள் புலிக்கொடியை உயர்த்தி பிடித்து நிற்கின்றோம்? இந்த கொடி யாருடையது, இந்த கொடி யாருக்கானது? ஈராயிரம் ஆண்டுகளாக எம் பாட்டன்கள் சோழர்கள் உயர்த்தி பிடித்த கொடி இந்த புலிக்கொடி. ஈழ மண்ணிலே எம் தலைவர் பிரபாகரனும் எங்கள் மாவீர தியாகிகளும் உயர்த்தி பிடித்த கொடி இன்று நாம் தமிழர் ஏந்தி நிற்கின்ற புலிக்கொடி. மாறாக தனது தலைவர் ஒரு பொருந்தா திருமணத்தை செய்து கொண்டார், அதற்காக ஒரு கட்சி தொடங்குகிறேன் என்று தொடங்கியவர்கள் பிடித்த கொடியோ, அல்லது கட்சியிலே கணக்கு கேட்கிறார்கள் என்பதற்காக தனி கட்சி தொடங்கியவர்கள் உயர்த்தி பிடிக்கின்ற கொடியோ, அவர்களுடைய சித்தாந்தமோ எங்களுடையது அல்ல. நாங்கள் அனைத்திலும் தனித்துவமானவர்கள். இது இனப்படுகொலை மாதம். ஏப்ரல் 18 தொடங்கி மே 18 வரையில் மிக மோசமான இந்த நூற்றாண்டின் ஆக கொடுமையான ஈழ இனப்படுகொலையை சந்தித்து இந்த நிலத்திலே நாம் நிற்கிறோம். சரியாக 13 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நேரம் இந்த நிமிடம் நூற்றுக்கணக்கான உயிர்கள் ஈழத்திலே பறிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட சூழலில் இந்த களத்தில் நாம் நிற்கிறோம். அதிலும் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்! தமிழர் அரசியலில் மிக முக்கியமான மிக மோசமான விளைவுகளை தமிழர்களுக்கு கொடுத்த, மிக மோசமான அனுபவங்களை தமிழர்களுக்கு கொடுத்த துரோகம் என்றால் என்ன என்று தமிழர்களுக்கு உணர்த்திய கருணாநிதி உண்ணாவிரத நாடகத்தை நிகழ்த்திய நாள் என்று, காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையிலே சில நேரங்கள் ஏர்கூலரை வச்சு படுத்து கிடந்துட்டு ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் விடுதலை பெற்று கொடுத்து விட்டோம் என்று அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து கலைஞர் கருணாநிதி சொல்லிவிட்டார், தமிழின தலைவர் கருணாநிதி சொல்லிவிட்டார் என்று நம்பி பங்கருக்குள் இருந்த மக்கள் வெளிவந்து கொத்து கொத்தாக செத்தொழிந்த நாள் அந்த நாள். அதற்கு காரணமான நாள் இந்த நாள். அதை செய்தவர் துரோகி கருணாநிதி. ஒரு இரத்த சகதியில் இருந்து இந்த நிலத்திலே நாங்கள் முகிழ்த்து வந்து நிற்கின்றோம். மிக சாதாரணமானது கிடையாது. எந்த ஏப்ரல் 18 இருந்து மே 18க்குள்ளாக 30 ஆண்டு கால போராட்டத்தை நாங்கள் ஒழித்து முடித்து விட்டோம். மே 18 இந்த இனம் விழுந்தது, இந்த புலிக்கொடி விழுந்தது, தமிழர்களுக்கான அதிகாரம் விழுந்தது, அரசியல் விழுந்தது என்று நமது எதிரிகள் கொக்கரித்தார்களோ, அதே நாளிலே அதே 2009 நம் இடம் அழிக்கப்பட்டது என்று கொக்கரித்தார்கள். சரியாக ஓராண்டிலே மே 18 2010 நாம் தமிழர் கட்சி என்ற அமைப்பை உருவாக்கி எந்த புலிக்கொடியை வீழ்த்தினோம், எந்த தமிழர்களுக்கான அரசியலை வீழ்த்தினோம் என்று முழங்கினார்களோ, அதே அரசியலை இந்த நிலத்தில் உயர்த்தி பிடித்த கட்சிதான் நாம் தமிழர் கட்சி. அதற்காக இன்றும் சற்றும் எங்களது இன விடுதலை களத்திலே மனந்தளராமல் இந்த கட்சியை வழிநடத்திக் கொண்டிருப்பவர் தான் எங்கள் அண்ணன் சீமான். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உலகம் முழுக்க எடுத்து பாருங்க, தனது கட்சியின் தொடக்க நாளை ஒரு கொண்டாட்ட நிகழ்வாகத்தான் அனைத்து கட்சியும் கொண்டாடி முப்பெரும் விழா பிறந்த நாள், ஆனால் ஒரு ரத்த சிகதைகளை மூழ்கி எழுந்து ஒரு இளவு நாளாக எங்களுடைய கட்சியின் துவக்க நாளை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, நமக்கென்று ஒரு பெரும் சோகம் நமது முன்னே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விடுத்து நாம் யாருடைய கொடியை உயர்த்து பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று எனது மூத்தவர்கள் எனது பெற்றோர்கள் சிந்தித்து பாருங்க. யாருக்கான கொடியை, யாருக்கான அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை பிள்ளைகள் நாங்கள் யாருக்கான அரசியலை, யாருக்கான கொடியை உயர்த்தி பிடிக்கிறோம் என்று எண்ணி பாருங்க. இந்த நிலத்தை ஆள்கின்ற திமுக உனக்கான கொடியா? அது உனக்கான கட்சியா? அந்த சித்தாந்தம் உனக்கானதா? அது யாருக்கானது? அது தமிழர் அல்லாதவர்களுக்கானது. தமிழர் அல்லாதவர்கள் இந்த நிலத்தை ஆளவும் வசதியாக வாழவும் தமிழர்கள் இறுதி வரை அதிகாரத்திற்கே வரக்கூடாது என்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் தான் திராவிடம். அந்த திராவிடத்தின் அரசியல் அதிகார வடிவம் தான் திமுக. அந்த திமுகவின் தலைமை தான் ஸ்டாலின்.
அந்த திமுகவின் அடுத்த தலைமைதான் உதயநிதி ஸ்டாலின். அந்த திமுகவிற்கு ஏவல் பணி செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய கிளை செயலாளர், இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர். மாறாக இங்க இருப்பவர்களாம் திராவிட கொள்கையில அப்படியே ஊரை திளைத்து வந்து நிக்கிறானா, ஊரை திளைத்து நிக்கிறானா? என்ன இருக்கு உங்களோட தத்துவம், என்ன இருக்கு உன்னிடம் கொள்கை? கான்ட்ராக்ட் அரசு ஒப்பந்தம் ஒரு நடைமுறையை மட்டும் அரசாங்கம் தடை பண்ணுச்சுன்னா திமுக அதிமுக ஒரு பயம் இருக்க மாட்டான், ஒரு கிளைச்சா இருக்க மாட்டான், ஒரு மாவட்ட சேர்க்க மாட்டான், ஒரு ஒன்றிய சேர்க்க மாட்டான். இது அல்ல அரசியல், இது அல்ல நமக்கான அரசியல். இது மாறாக ஒரு சிறு குழு கூட்டம் மட்டுமே வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல். அதிலிருந்து நான் வெளியில வரணும், அதிலிருந்து மீண்டு வரணும். மீண்டுவதற்கான பெரிய காரணங்கள் தேவையில்லை. இனத்தை பழி கொடுத்திருக்கிறோம் இந்த நாட்களிலே, நாம் இனத்தை பழி கொடுத்திருக்கிறோம், அது போதுமானது, அதுவே மிக அதிகமான காரணம். அந்த ஒரு காரணம் போதும், நான் அதை பிடித்து நாம் மீண்டெழுந்து நமக்கான அதிகாரத்தை கட்டமைக்க 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு, என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு? இன்னும் அதே திமுக, இன்னும் அதே அதிமுக, அதே பாஜக, அதே காங்கிரஸ். என்ன மாற்றம் நிகழ்ந்து விட போகிறது உன் வாழ்க்கையில்? என்ன மாற்றம் நிகழ்ந்து விட போகிறது? இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக இருக்கிற மக்கள் யார்? விவசாயிகளும் தொழிலாளர்களும். அந்த விவசாயிகளுக்கான கட்சியாக இந்த திமுகவோ இந்த அதிமுகவோ இருந்திருக்கின்றதா, இருக்கின்றதா? விவசாயிகளுக்கான கட்சியாக இவர்கள் இருப்பார்கள் என்றால், விளைஞ்சு நிக்கிற விளைநெல் விளைச்சலுக்குள்ள புகுந்து, நெல் நாற்றுக்குள்ளாக புகுந்து, மண்ணை கொட்டி சாலை அமைப்பேன்னு திமிர் பிடிச்சு பேசுவானா? விவசாயிகளுக்கான கட்சி தான், விவசாயிகளுக்கான அமைப்பு தான் நாங்கள் என்று என்ன என்ற சிந்தனை அவனுக்குள்ளாக இருந்திருந்தால், சென்னைக்கு அருகிலே பரந்தூரிலே 13 கிராமங்களை, விவசாய கிராமங்களை காலி செய்து வெளியேற்றிவிட்டு அந்த இடத்திலே நான் விமான நிலையம் அமைத்தே தீருவேன் என்று ஸ்டாலின் குதிப்பாரா? யாருக்கான அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். முழுக்க முழுக்க இது கார்பரேட்டுகளுக்கான அரசு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது, பெரும் முதலாளிகளுக்கான அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்காதவன் அதிமுக இருக்கான், எனக்கு ஆகாதவன் திமுக இருக்கான், அதனால நான் அவனுக்கு எதிராக நிற்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கௌரவ மோதல, ஒரு போலி மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உங்களது ஆட்சியாளர்கள். எப்படி சாதியில் ஒரு கௌரவம் பார்க்கிறோமோ, எப்படி மதத்தில் ஒரு கௌரவம் பார்க்கிறோமோ, அதே போல கட்சியில் ஒரு கௌரவம். நான் ஓட்டு போடுற கட்சி ஜெயிச்சிடணும், இல்ல ஜெயிக்கிற கட்சியை நான் போய் ஒட்டிக்கணும். இதுதான் அரசியல். இது பெரும் பெரும் முதலாளிகளின் லாபத்திற்கும், அவர்களது கொள்ளை லாபத்திற்கும், அவர்கள் அடிக்கின்ற கொள்ளை லாபத்தினால் நாசமடைய போகின்ற நமது சந்ததிகளுக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற துரோகம். உங்கள் சந்ததிகளை உங்கள் மனதில் நினைவில் வையுங்கள். இவர்கள் விவசாயிகளுக்காக நிற்க மாட்டார்கள், இவர்கள் தொழிலாளர்களுக்காக நிற்க மாட்டார்கள். உண்மையில் தொழிலாளர்களுக்காக நிற்பவர்களாக இருந்திருந்தால் 12 மணி நேர வேலை சட்டம் என்பதை கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். 150 ஆண்டுகால போராட்டம், 4 பேரை அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் 4 பேரை சுட்டுக் கொன்று, 1877 4 பேரை சுட்டுக் கொன்று, அதற்காக நடந்த இரங்கல் கூட்டத்திலே கலவரம் நிகழ்த்தி 7 தொழிற்சங்க தலைவர்களை தூக்கில் போட்டு, அதன் காரணமாக 500,000 மக்கள் அமெரிக்காவில் திரண்டு ஒரு போராட்டம் நடத்தி, 12 ஆண்டுகாலமாக இந்த அதிகார வர்க்கத்தால், இந்த நிலப்பிரபுக்களால், இந்த எஜமானர்களால் 12 மணி நேர வேலை, 15 மணி நேர வேலை என்று உழைப்பு சுரண்டல் நிகழ்ந்த காலத்தில் அதை மாற்றி 8 மணி நேர வேலை என்று மாற்றிய நாள் மே 1. அடுத்த திங்கக்கிழமை வரப்போகுது மே 1க்கு நாங்க தான் விடுமுறை விட்டோம். மே 1க்கு கலைஞர் தான் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை அறிவிச்சாரு. மே 1 தொழிலாளர் தினத்துக்காகத்தான், தொழிலாளர்களுக்காகத்தான் மெரினா பீச்சில் நாங்கள் செலவச்சோம். நிறைய வசனங்கள் இருக்கு, அடிக்கடி பயன்படுத்துற வசனங்கள் தான். நாய்க்கு பேர் வச்சு சோறு வச்சு அங்குற வசனங்களே அது போலதான். வெறுமனே வெற்று புகழ், வெற்று விளம்பரம், அது மட்டும்தான். எத்தனை உயிர் தியாகங்களை 8 மணி நேர வேலை என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. 8 மணி நேர வேலை என்பது என்ன? அது என்ன 8? அது 9 இருக்க கூடாதா? 10 இருக்க கூடாதா? இருக்க கூடாது. ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 1/3 நீ உழைக்க வேண்டும், இன்னொரு பங்கில் நீ ஓய்வெடுக்க வேண்டும், இன்னொரு பங்கில் உன் குடும்பத்துடன் நீ செலவழிக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் அடுத்த நாள் உனக்கு உழைக்கின்ற ஆர்வமும் உழைப்பு சக்தியும் உனக்கு மீண்டும் கிடைக்கும். ஆனா நாட்டில வேலையில்லா பற்றாக்குறையை அதிகமாக உருவாக்கி விட்டு, 12 மணி நேரம் வேலை பார்த்தா வேலை பாரு, வேலை பார்க்கலாம், வெளியில போ, வேலை பார்க்கறதுக்கு என் மக்களுக்கு நான் வறுமையை உருவாக்கி வச்சிருக்கேன், அவன் 12 மணி நேரம் இல்ல 15 மணி நேரம் கூட உழைக்க தயாரா இருக்கா அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கிறா? பெருமுதலாளிகள் எடுக்கிறாங்க. அவசர அவசரமாக இந்த 12 மணி நேரம் சட்டம் ஏன் கொண்டு வரப்படுது? ஏன் கொண்டு வரப்படுது? ஆப்பிள் ஐபோன் CEO இந்தியா வந்திருக்காரு. அவர் இந்தியா வந்து வர்றது, ஒரு அசிஓ இந்தியா வர்றதுங்கிறது உடனடியாக முடிவு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அது பல ஆண்டுகளுக்கு முன்பு, சில ஆண்டுகளுக்கு முன்பாக முடிவு செய்யப்பட்ட விஷயமா இருக்கும். எப்படி தமிழ்நாட்டில் ஆப்பிள் ஐபோன் நிறுவனம் தொழில் தொடங்க போகுதுனாக்கா, அதுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஒப்பந்தம் போட்டிருப்பார்கள்? எப்போ வந்து ஒரு CEO இந்தியாவுக்கு வரணும், எப்போ தமிழ்நாடு பார்வையிடணுங்கிற ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க இல்லையா? உடனே திடீர்னு சட்டம் போட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அந்த ஒரு தனிப்பட்ட நிறுவனத்துக்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை மற்ற
கார்பரேட் முதலாளிகளும் பயன்படுத்திக் கொள்ள போறாங்க. அதுதான் இந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. வெறும் பெருமுதலாளிகளுக்கு, பெருமுதலாளிகளுக்கான அதிகாரம் தான் இங்க நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது கடற்கரையோர பகுதி, கடற்கரையோர பகுதி. மீனவர்களை கொண்டு மீனவர்களை சுட்டு வீழ்த்தி மீன்பிடி தொழிலிருந்து கடற்கரையிலிருந்து மீனவர்களை அப்புறப்படுத்தி விடலாம் என்று இந்த அரசுகள் நினைத்தது. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், மீனவர்களை கொன்று உயிர் வயத்தை ஏற்படுத்தி இந்த நிலத்தை விட்டு, இந்த கடலை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செஞ்சா முடியல. இன்னைக்கு அவனை அப்படியே போட்டுட்டு, அம்போன போட்டுட்டு கடலை ஏலம் விட ஆரம்பிச்சுட்டான், கடலை விற்க ஆரம்பிச்சுட்டான், நீல பொருளாதாரத்துக்கு போயிட்டான். நிலத்தை தோண்டி தோண்டி நிலக்கரிகளை எடுத்தது போதும், கனிமங்களை எடுத்தது போதும், கொள்ளையடிச்சது போதும், அதுக்கு மேல தோன்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப கடலுக்குள்ள போயிட்டான், கடல் வளங்களை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டான், கடலுக்குள்ள பாத்தி கட்டி பிராய்லர் மீன் வளர்க்க போறானா? அல்ல அல்ல, குறையாத செல்வத்தை கொடுக்கின்ற கடல் கடலுக்குள்ளாக சென்று இவன் மீன் வளர்க்க போறானா? இது யார் வளர்க்க முடியும்? இது பாரம்பரியமாக மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கின்ற மீனவர்கள் செய்ய முடியுமா? மாறாக பெரும் பெரும் பணக்காரர்கள் தான் செய்வாங்க. ஏற்கனவே ஆழ்கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமைய பெரும் பெரும் நிறுவனங்களுக்கு தூக்கி கொடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்ய போறான்? மலைகளை தோண்டி, நிலங்களை தோண்டி, வயல்களை தோண்டி மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுத்த மாதிரி இப்ப கடலுக்குள்ள போய் அங்க இருக்கிற கனிம வளங்களை தோண்டி எடுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க அதற்கான செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதையெல்லாம் தெரியணும், இவையெல்லாம் தான் அரசியல், இவையெல்லாம் நாம் கற்று தெரிய வேண்டும். இதையெல்லாம் திமுக யோசிக்குமா? இதையெல்லாம் அதிமுக யோசிக்குமா? நீங்கள் பின்பற்றுகின்ற, நீங்கள் கடைபிடிக்கின்ற அரசியல்வாதிகள் இதையெல்லாம் சிந்திப்பார்களா? 1972 ஒரு உதாரணம் சொல்கிறேன். இஸ்லாமியர்களின் பாதுகாவலர், இஸ்லாமியரின் பாதுகாப்பான கட்சி திமுக என்று மாறி 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 அதே சிந்தனையோடு வாக்கு செலுத்துறீங்க. எங்க அண்ணன்மார்கள் தங்கச்சி எல்லாருமே அதை பத்தி பேசிட்டாங்க நிறைய. இருந்தாலும் ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் முன்னாடி என்ன பேசுவார்கள், பின்னாடி சொல்லொன்றுமாக, சொல்லொன்றும் செயலொன்றுமாக இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். 1972 ஏப்ரல் 6 ஐயா கண்ணியமிகு காகிதம் இல்லாதவர்கள் இறந்து போறாங்க, அவருக்கான நினைவஞ்சலி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஐயா கருணாநிதி பேசுகிறார், இந்த ஆட்சியிலே நாங்கள் திமுக இருப்பதற்கு காரணம் அண்ணன் சாஹிப் அவர்கள். அவர் இன்று மறைந்து விட்டார். அவர் உயிரோடு இருந்த சமயத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தாரோ, எவ்வளவு உறுதுணையாக இருந்தாரோ, அவ்வளவு உறுதுணையாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று பேசி அவருடைய மண்ணடியிலே நான் சத்தியம் சத்தியம் இடுகிறேன் என்று பேசியவர் கருணாநிதி. அப்படி பேசிய கருணாநிதி தான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை கைதியாக சிறையிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய முடியாது, அது நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து விளைவிக்கும் என்று சொல்லி அவர்களின் விடுதலையை தடுத்து இன்று வரையிலும் இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் சிறையில் இருப்பதற்கு காரணமாக இருந்தவர் கருணாநிதி. பேச பேச நல்லா இருக்கும், கருணாநிதி எப்படி பண்ணிட்டாரு, ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டாரு, சிறுபான்மையினருக்கு நல்லதுகளை செஞ்சுட்டாங்க, எங்களோட சரிக்கு சமமாக கொஞ்சம் நோம்பு குஞ்சு கொடுத்துட்டாங்க, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறார்கள்? நீங்க என்னவா சிந்திக்கிறீங்க? அடுத்த 2024 தேர்தல் வரப்போகுது, ஒன்னும் தேவையில்லை. இஸ்லாமிய மக்களின் வாக்குகளை திமுக வாங்குவதற்கு அவன் பெரிதாக மெனக்கட வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் கூட்டணியில யாரை வைத்திருக்கலாம், யாரை வெளியேற்றலாம், பாஜகவை வைத்துக் கொள்ளலாமா இல்லை காங்கிரஸை வைத்துக் கொள்ளலாமா, யாருக்கு எந்த சீட்டு கொடுக்கறதுன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆனா நாம எப்ப யோசிப்போம்? ஓட்டு போட போறதுக்கு முந்தின நாள் தான் யோசிப்போம். ஜனநாயகத்தின் தூண்கள், ஜனநாயகத்தின் அடிப்படை, ஜனநாயகத்தின் நாயகர்கள் நாம் எப்ப யோசிக்கிறோம்? ஓட்டு போறதுக்கு முந்தின நாள் தான் யோசிக்கிறோம். அவை நம்மளோட வேலைக்காரன் அவை எப்ப யோசிக்கிறான்? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், அதுக்கான காய்கறி நகர்த்த ஆரம்பிச்சிட்டான். அப்ப ஒரு இஸ்லாமியர்கிட்ட வாக்கு வாங்கணும்னா என்ன செய்ய வேண்டி இருக்கு? பெருசாக எந்த ஒரு மெனக்கடலும் செய்ய தேவையில்லை. ஒரே வசனம் தான், அது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். இது ஒன்றுதான், இவன் பாஜக உள்ள வந்துடும் சொன்னா சிறப்பை கலட்டிக்கிட்டு அடி. இந்த மண் எப்படிப்பட்ட மண் என்று நீ முதலில் தெரிந்து கொள்ளணும். வடநாட்டில் இருக்கக்கூடிய மோதலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலும் வேறு. அங்க இந்து முஸ்லீம்குள்ள பிரச்சனை வருதுன்னா அவன் படிக்கல, இன்னும் கூமுட்டியா இருக்கா, சண்டை போட்டு கிடக்கா, இவன் தூண்டி விட்டு அவன் ஃபயர் ஆயிடுறான், மோதுறான், ட்ரிகர் ஆயிடுறான். தமிழ்நாடு அப்படி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேரும் ஒன்னா மண்ணா பழகி இருக்கான். நீ பாஜகவை உள்ளே கொண்டு வா, ஒன்னும் பண்ண முடியாது, எது ஒன்றும் செய்ய முடியாது. அதை நாங்க பாத்துக்கிறோம் தம்பி. பாஜகவை நீ தடுத்து நிறுத்திய லட்சணம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், அம்புட்டு எங்களுக்கு துறைமுருகன் மாதிரி உன்னை பத்தி எனக்கு தெரியும் சாமி, நீ சாத்துன்னு சொல்லி அப்பதான் உனக்கான விடுதலை கிடைக்கும். மாறாக நாங்கள் முக்கி முக்கி உலக அரசியல, உள்ளூர் அரசியல, சதித்திட்ட அரசியல, கார்பரேட் அரசியல, கடல் அரசியல் அள்ளி கொண்டாந்து படிச்சு கொண்டு வந்து மேடையில் நின்று உங்ககிட்ட முழங்கிட்டு நாங்க இறங்கி போனதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அதே செயல போய் செஞ்சிடக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஆனதாகட்டும் கிளவியை தூக்கி மனையில வைக்கணும், மறுபடியும் போய் திமுக ஓட்டு போட்டக்கூடாது. சிந்திக்கணும், சிந்திச்சு அடுத்த தலைமுறைக்கான சிந்தனையோடு எந்த அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது, யாருக்கான அரசியல் இந்த நிலத்தில் இந்த இளைய பிள்ளைகள் முன்னெடுக்கிறோம் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். உங்களோட சாதியை தூக்கி தள்ளி வைங்க, உங்க மதத்தை தூக்கி தள்ளி வைங்க,
உங்களோட கட்சியை தூக்கி தள்ளிவைங்க. உங்கள் மனசாட்சிக்கு நெருக்கமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் கேட்பது உங்ககிட்ட ஒன்றே ஒன்றுதான், சிந்தித்து பார், நாங்கள் பேசுறதுல என்ன தப்புன்னு யோசிச்சு பார்த்துட்டு அதற்கடுத்து முடிவெடுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி அண்ணா.